ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னிக்கு தான் வந்துட்டு நம்மளோட இந்த சிக்ஸ்டி டேஸ் பிளானில் ஃபேஸ் ஒன் அதாவது ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸோட ஃபஸ்ட் டே இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டடி பிளான் ஒன்னோ இல்லை ஸ்டடி பிளான் டூவோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு இருப்பீங்க அது படித்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸ்டடி பிளான் ஒன்றை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி பாலிட்டியில் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சு அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் வரைக்கும் படித்து முடிச்சிருப்பீங்க ஸ்டடி பிளான் டூ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷனில் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டிபிஎஸ்மே சேர்த்து கூட முடிச்சிடலாம் முடிச்சிருப்பீங்க நம்புறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் படிச்சுடாது இருப்பீங்க அடுத்து அது கூடவே சேர்ந்து எக்கனாமியில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் முடிச்சு இந்நேரம் வந்து நீங்கள் அந்த மணி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க படிக்க வேண்டியது இருக்குது படிச்சிருப்பீங்க நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அது கூடவே சேர்ந்து நம்ம இன்னொன்று என்னென்னா டெஸ்ட் எழுத வேண்டியது இருந்துச்சு டெஸ்ட்டு எழுதுலனா இனிமேல் கண்டிப்பாக எழுதுங்க இன்னும் டைம் இருக்குது இந்த நாள் இன்னும் முடியவே இல்லை இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது ஸோ மறக்காமல் கண்டிப்பாக டெஸ்ட்டு எழுதுங்க அது வந்து நம்ம ப்ரிப்பரேஷனோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அது வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது அட்லீஸ்ட் வீக்லி வந்துட்டு ஒரு நாலு ஃபுல் டெஸ்ட் ஃபுல் இந்த சென்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு செக்ஷனலோ ஃபுல் டெஸ்ட்டோ ஏதோ இன்னும் ஒரு நாலாவது எழுதினிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரேப்போட் பில்ட் ஆகும் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வேஸ்ட்டாக ஆகவே ஆகாது ஓகேவா இது டைம் வேஸ்ட்னு எனக்கு நினைக்கவே நினைக்காதீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எந்த நேற்று வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பர்சனலாக கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க என்ன அகாடமி இதை ஃபாலோ பண்ணலாம் இந்த அகாடமி ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு எந்த அகாடமி வேணுமோ ஃபாலோ பண்ணலாம் அது வந்து பிரச்சனையே கிடையாது அண்ட் ஸ்டடி பிளான் டூவில் வந்துட்டு நான் வந்து டிபிஎஸ்பியை இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ டிபிஎஸ்பி மறக்காமல் படிச்சுருங்க படிக்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆறு உங்களால் படிக்க முடியல ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு எதாவது தோணிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம் இல்லை இந்த பேஜில் கமெண்ட் பண்ணலாம் ஆர் வந்து நீங்கள் எங்களுக்கு ஈமெயில் கூட பண்ணலாம் எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு இத்தனை வழிகள் இருக்குது ஸோ எப்படின்னு எங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து வந்துட்டு இன்றைக்கி போர்ஷனில் அந்த பாலிட்டி இருக்கு இல்லையா ஸோ அந்த பாலிட்டியில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் இன்றைக்கி படிக்கலை ஸ்டடி பிளான் டூ எடுத்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க ஸ்டடி பிளான் ஒன் எடுத்துருந்தால் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்புறம் அந்த டிபிஎஸ்பி இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மனப்பாடமாக தெரியணும் ஆர்டிக்கல் நம்பர் தெரியணும் என்ன சொல்ல வராங்கன்றது தெரியணும் தெரியணும் ஏன்னா அதில் வந்து கொஷினில் கேட்குறாங்க அண்ட் அமன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா நிறைய இதை ஃபண்டமெண்டல் டியூட்டீஸே வந்து ஒரு அமென்மெண்ட் பண்ணி தான் ஆட் பண்ணாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இம்பார்ட்டண்டான திங்ஸ் இம்பார்ட்டண்ட்டான அமென்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரீயாம்பிளில் வந்துட்டு ப்ரியாம்பிள்ளே ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி மூணு வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ராவா ஸோ அது அந்த அமென்மெண்ட்ஸு அந்த ஆர்டிகிள்ஸ் ஆர்டிகல் நம்பரோட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றது ரொம்ப கிளியராக வந்து நமக்கு தெரியணும் அண்ட் டிபிஎஸ்பியில் வந்து காந்தியன் பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குது இல்லையா ஸோ அந்த மூணு பிரின்ஸிபலுக்குள்ளே என்னென்ன ஆர்டிகிள்ஸ் வருது அப்படின்றதையும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு ட்ரிக்கை வந்து நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் ப்ராபிளி இந்த ஃபேஸ் முடிஞ்ச உடனே ஃபேஸ் டூவில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டு அது வேணால் சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஓன் வேலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்களால் ஏதாவது ட்ரிக் கண்டுபிடிக்க முடிஞ்சுதான் நிமினிங்ஸில் எல்லா ஏதாவது ஸ்டோரி க்ரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக கிரியேட் பண்ணி அப்படி கூட படிச்சிக்கலாம் அப்புறம் இந்த படிக்கிற ஃபேஸில் வந்துட்டு படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா அதில் அந்த ஒரு மணி நேரன்றது நம்ம நாளில் ஒரு நாலு பர்சன்டேஜ் ஆஃப் டே தான் நாலு பர்சன்டேஜ் ஆஃப் த டே தான் ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் த டே அந்த டைம் கூட நமக்கு வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை வந்துட்டு நம்ப முடியாத விஷயம் உங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்றதான் வந்து உண்மை சரியா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராதும் டெய்லி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் இப்போ வெளியே போக முடியாது மேபி ஜிம்முக்கு போகிறதும் சேஃப்லாம் கிடையாது நம்ம எக்ஸாம்லாம் வச்சுருக்கோம் ஸோ வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக அதை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸ்டெப் ரன்னிங் கூட பண்ணலாம் அதெல்லாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எதாவது ப்ரா ப்ராப்ளம் இருந்துச்சு படிக்கிறதுல அப்படின்னா வந்து நீங்கள் எங்களை தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் டெய்லி வந்துட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு என்ன படிக்கிறது நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறது படிக்க வைக்கிறது இந்த வேலையும் பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன் தேவைப்படுது நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்டடி பிளானை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க எங்கள் வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி